हाय फ्रेंड्स वेलकम बैक टू चेन्नई मोट्टै माड़ी कोळि वलर्प्पु नाम इन्नैक्कु वंदु कोळिगळुक्कु मूलिगै साप्पाडु पत्ति पार्क्क पोरोम। सो इन्नैक्कु नान ओरु विधमान मूलिगै साप्पाडु थर पोरेन कुप्पैमेनी इलै साप्पाडु। सो कुप्पैमेनी इलै वंदु नम्म अरैच्चु कुडुत्तुक्करोम कोल्डुक्कु वंदु रोम्बवे नल्लदु। इप्पो मळै कालत्तुल पात्तींगन्ना सलि अधिकमा कोळिगळुक्कु पिडिक्कुम। सिल कोळिगळ वंदु इंद कुप्पैमेनी तण्णी वंदु कुडिक्क माट्टांग फिल्लरल एडुत्तु कुडुक्कलाम। इन्नुम बेस्ट पात्तींगन्ना तीवणत्तुल मिक्स पण्णि थरलाम। नान इप्पो वंदु साप्पाडोड मिक्स पण्णि थर पोरेन। सो उंगलुक्कु डेली वेक्किற சாப்பாடோட இந்த குப்பைமேனி இலை கொஞ்சம் கீழாநெல்லி இலையும் mix பண்ணி போட போறேன்। அப்புறம் எப்பவும் போல மிளகு சீரகம் மஞ்சள் தூள் அதெல்லாம் mix பண்ண போறேன்। ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அப்புறம் ரைஸ் இவ்வளவுதான்। இவ்வளவு mix பண்ணி குக்கர்ல வைக்க போறோம்। இதெல்லாம் சேர்ந்து வேகும்போது அதோட இலையில இருக்கிற எல்லா சாரும் பாத்தீங்கன்னா சாப்பாடோட mix ஆயிடும்। ஸோ சாப்பிடாத கோழிகள் இருக்கும் இல்லையா, அந்த குப்பைமேனி தண்ணி குடிக்காத கோழிகள் அந்த மாதிரி இருக்கிற கோழிகள்லாம் கண்டிப்பாக சாப்பாடு சாப்பிடும்போது எடுத்துப்பாங்க। இப்போ பாருங்கள் சாப்பாடு வெந்து வந்துருச்சு, நம்ம குக்கரில் வச்சு எடுத்துட்டோம்। ஸோ இப்போ இந்த சாப்பாடு தான் நான் கோழிகளுக்கு வந்து போட போகிறேன்। இதில் வந்து கோழிகளுக்கு சளி பிடிக்காமல் இருக்கக்கூடிய குப்பைமேனி இலையும் கீழா நெல்லியலை கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன்। ஸோ நிறைய குப்பைமேனி இலை சேர்த்துக்காங்க। வாரத்தில் ஒரு வாட்டி வந்து குப்பைமேனி இலை மிக்ஸ் பண்ண சாப்பாடு கோழிகளுக்கு போட்டிங்கன்னா இந்த மாதிரி பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா கோழிகளுமே வந்து குப்பைமேனி சாப்பாடு வந்து சாப்பிடுவாங்க। நீங்கள் இந்த மாதிரி கோழிகளுக்கு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி தண்ணி மூலமாக கொடுக்கலாம், தீவனத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், இல்லைனா நீங்கள் ஃபில்லரில் எடுத்து கொடுக்கலாம்। அப்படியும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிறைய கோழிகள் இருக்குது, ஒவ்வொருத்தராக பிடிச்சி கொடுக்க முடியல, ஆனால் மூலிகை தண்ணி வச்சா குடிக்க மாட்டேன்றாங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடு மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா கோழியும் பாருங்கள் சாப்பாடு பார்த்தோன்னே ஓடியாந்து சாப்பிட வரும்। அவங்களுக்கு தெரியாது, இது ஏதோ கீரைன்னு நினச்சிட்டு அவங்க சாப்பிட்ருவாங்க। ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள்। இது வந்து நான் இப்போ வந்து வெறும் குப்பைமேனி இலை மட்டும் போட்டுக்கிறேன்। இந்த மழை காலத்தில் சளி அதிகமாக பிடிச்சிருக்கு கோழிகளுக்கு, மாடியில் இருக்கிற கோழிகளுக்கு வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும் கிளைமேட்டு। ஏன்னா மாடியில் பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட்டும் இருக்கும், அதே போல் ஓவராக கோல்டும் பிடிக்கும்। அதனால் ஸோ அதனால தான் வந்து நான் வாரத்துக்கு ஒரு 2-3 டேஸ் வந்து இந்த மாதிரி குப்பைமேனி இலை வந்து சாப்பாடில் வச்சு கோழிகளுக்கு கொடுத்துட்றது। கோழிகளுக்கு வந்து நம்ம தனித்தனியாக கொடுக்குறதோட இது பெஸ்ட்டாக எனக்கு தோணுது, சொன்னால் அப்படி கொடுத்துட்றேன்। கோழிகளும் வந்து விரும்பி சாப்பாடு வந்து சாப்பிட்றாங்க। ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இது கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்। ஸோ 1-2 கோழினா நம்ம மருந்து தனித்தனியாக கொடுக்கலாம், நிறைய கோழிகளுக்கு இது ரொம்பவே ஈஸி। ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள்। குப்பைமேனி சாதம் வந்து கோழிகளுக்கு வந்து கொடுக்க போகிறோம், ரொம்பவும் நல்லது। எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம்। ஸோ இப்போ எல்லாரும் இங்கே வந்துடுவாங்க, மழை வராம இருக்கனால। உள்ள வரேன் எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க। சோ உள்ள இப்ப வாத்துக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்க போறேன்। இங்க பாருங்க, அந்த சாப்பாடு வேணும்னு ஒருத்தர் மேல ஏறிட்டார்। நான் இவருக்கு இங்கேயே வச்சிடுறேன், ஏன்னா மற்ற கோழியில இவங்க சாப்பிட விட மாட்டேன்றாங்க। இவங்க 2 பேர் வந்து இப்ப தனியா தான் வந்து இருக்கிறது, யாருமே சாப்பிட விடுறது இல்லை। ஸோ முடிஞ்ச அளவுக்கு குப்பைமேனி இலையில வந்து நம்ம இன்னைக்கு குப்பைமேனியில வந்து தண்ணி வச்சோம், பாதி எடுத்து நான் சாப்பாடு செஞ்சுட்டேன்। ஃபுல்லாக வந்து குப்பைமேனி அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி வெத்தலை இதெல்லாம் போட்டு அரைச்சி தொலைச்சி நான் தண்ணி எடுத்து வச்சுட்டேன்। சில கோழிங்க குடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஃபில்லரில் எடுத்து ஊற்றிட்டேன்। பெரிய கோழிக்கெல்லாம், சின்ன கோழிக்கெல்லாம் பாருங்க கருப்பி குஞ்சு கையில் இப்படியே சாப்பிட்றாராம்। ஸோ சின்ன கோழிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கூண்டுக்குள்ளேயே வச்சுட்டு, ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் மழை வர மாதிரி இருட்டிகிட்டே இருக்கனால அவங்கவுங்களுக்கு உள்ளே வச்சுட்டு தண்ணி தீனிலாம் வச்சுட்டோம்। ஸோ இவங்களையும் வந்து உள்ளதான் வச்சுருக்குறோம்। எல்லாரும் வந்து ஓரளவுக்கு ஒருத்தர் 2 பேர் வந்து தும்பிகிட்டே இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே வந்து குப்பைமேனியில் சாப்பாடு குப்பைமேனி தண்ணி தான் இன்னைக்கு। இவங்களுக்கு மட்டும் இல்லை வாத்துக்கும் அதே தான்। அதனால தான் இன்னைக்கு டப்பு கூட பாருங்க தண்ணி பிடிச்சி வைக்கல, வாத்து வந்து அந்த தண்ணி குடிக்காம சில டைம் இந்த தண்ணி குடிக்கிறதுனால டப்பு எடுத்து வெளியே வச்சுட்டேன்। அந்த தண்ணி காலியானதுக்கு அப்புறமா இந்த தண்ணி பிடிச்சி ஃபில் பண்ணி வைக்கணும்। ஸோ இந்த சாப்பாடு வந்து இவங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம வாத்துங்களுக்கும் தான்। இதில் என்னென்ன போட்டுக்கிறேன்னு சொல்கிறேன்। குப்பைமேனி இலை நிறையவே போட்டிருக்கிறேன்। அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிளகு சீரகம், ஸோ கொஞ்சம் மிளகு சீரகம் மஞ்சள் தூள், இது எப்பவுமே வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டுடுவேன்। இது இவங்களுக்காக மட்டும் தனியா சமைக்கிறது. சோ இவங்களுக்கு அந்த ஜீரண பிரச்சனை வரக்கூடாது, சளி பிடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு வைக்கிறது. சோ இதுல இருக்கிற கீரையெல்லாம் இவங்க நல்லா சாப்பிடுறாங்க. நம்ம அந்த தண்ணி வச்ச சட்டும் குடிக்க மாட்டேன்றாங்க. இது வெந்ததுன்னா இந்த கீரையை நல்லா சாப்பிடுறாங்க. அதனால வந்து இதை பாருங்க, சாப்பிடுது பாருங்க அந்த கீரையை. அந்த கீரையை தேடி தேடி சாப்பிடுறாங்க. ரொம்பவே நல்லது. சளி பிடிச்ச கோழிக்கெல்லாம் இது கொடுங்க. தண்ணி கூட சம்டைம்ஸ் குடிக்க மாட்டாங்க. தண்ணி பாத்தீங்கன்னா பாருங்க, தண்ணி பாத்தீங்கன்னா குடிக்க மாட்டாங்க. இருந்தீங்களா வாத்து காமிங்கன்னு இங்க பாருங்க, 3 வாத்து இங்கதான் இருக்கிறாங்க. எவ்வளவு கிளீன். அவங்க 3 பேர் இங்கதான் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா குப்பை மேனி தண்ணி தான் வச்சிருக்கிறேன். சோ அவங்களுக்கான சாப்பாடு வந்து நம்ம இதுலயே போட்டுடலாம். இந்த ட்ரெயிலே போட்டுட்டோம்னா அவங்க சாப்பிட்டு சாப்பிட்டு தண்ணி குடிச்சுப்பாங்க. ஸோ டெய்லி இந்த கூண்டு வந்து நம்ம கிளீன் பண்ணிடுறோம். அதனால கொஞ்சம் நல்லா இருக்கு. இல்லைன்னா நல்லா ஸ்மெல் அடிக்கும். வாத்துருக்கிற இடம் இந்த ஸ்மெல்லே கிடையாது, ஃபுல்லாக கிளீனாக இருக்கிறதுனால. ஸோ இன்னைக்கு இவங்க இந்த தண்ணி குடிச்சதுக்கு அப்புறமா நம்ம டப்பில் தண்ணி ஃபில் பண்ணி வைக்கலான்னு இருக்கிறேன். இப்போ நம்ம இவங்களுக்கே கொடுத்துடலாம் மீதி சாப்பாடை. நாம இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து இந்த குப்பை மேனி சாப்பாடு கொடுத்து பாருங்க. கண்டிப்பா சளி கம்மியாகும். அதில் குப்பை மேனி மட்டும் இல்லாம எப்பவும் போல மிளகு, சீரகம், மஞ்சத்தூள், அப்புறம் ஏதாவது காய்கறி வேஸ்ட்டு நம்ம வீட்டில் இருப்போம்ல அதையும் போட்டு வேக வச்சு கொடுத்துட்டிங்கன்னா ஒன்றும் ஆகாது. அதுக்கப்புறம் கூட வந்து கற்பூரவல்லி இலை நம்ம அதெல்லாம் அரைச்சி கொடுக்கும்போது இப்படி சாப்பாடு கொடுக்குறோம் இல்லையா இவங்களுக்கு தனியாக, அதுலேயும் மிக்ஸ் பண்ணி வேக வச்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிட்ருவாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் சாப்பிட்டுருக்குறாங்க. முருங்கீரெல்லாம் போட்டு வச்சுக்கிறோம் பாருங்க, எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் வேஸ்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ இப்போ மழை காலத்துக்காக இந்த மாதிரி கீரை போட்டு சாப்பாடு செஞ்சோன்னா சளி பிடிக்கிறது கொஞ்சம் கம்மியாயிட்டே இருக்கும். உங்களுக்கு அந்த எந்த பயமும் இல்லாம இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா எப்பவும் போல ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸாக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு 1 வாட்டி இப்படி கொடுத்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். தேங்க்யூ, பாய்.